நல்ல மீனை வாங்கி இப்படிதான் வைக்கணும். நம்ம கருவாடு போடணும்ன்ட்டு நல்ல மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது வெட்டி உப்பு வச்சோம்னா அந்த கருவாடு வந்து பாருங்க கேஸ் பாமாமி சவுண்ட்லாம் வருது. கருவாடு மானங்கட்ட கருவாடு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சரவணன் பிஸ் யூடியூப் சேனல். இதில் வந்து இன்றைக்கி பட்ரா கருவாடு போட போகிறோம். ஆமாம், ஆனால் இந்த மீன் வந்து ஐஸ் போடலை பாறையில். பட்ரா கருவாடு வந்து போடும்போது மீனில் ஐஸ் போடக்கூடாது, அப்போ தான் கருவாடு வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஐஸ் போட்டு அந்த மீன் கெட்டு போயிட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா அந்த கருவாடு வாசனை இருக்காது, அந்த கருவாடோட தன்மை இருக்காது, கரெக்டாக இருக்காது. ஊற கருவாடுங்கிறது என்னென்னா ஐஸே போடக்கூடாது முதல்ல. இந்த மீனை தொட்டு பாருங்கள், கூலிங்கே இருக்காது. இந்த மீனோட ஊனு தான் மேலே வந்து இருக்கிறது. இப்படி ஊன் வந்து நல்லா ஊதின பிறகு இப்படி அறுத்து போட்டோம்னா கருவாடு நல்லா வாசனையாகவும் நல்லா மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஊனுன்னா என்னது? ஊனுன்னா அந்த ரத்தம் அந்த கெட்ட நீர் எல்லாம் வெளியே வரும், அதுதான் ஊனு. இப்போ வந்து இந்த கருவாட்டை அறுக்க போகிறேன். இதை வந்து ரெண்டாக இப்படி கிழிச்சு அதில் அந்த உப்பு மஞ்சளை போட்டு வச்சோம்னா நல்லா வாசனையாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மீன் வந்த உடனே இந்த மீனோட விலை 350 ரூபாயிலிருந்து 500 ரூபா போகும். நான் அப்படி அந்த விலை அதிகமாக போய் இருந்தாலும் நான் எடுத்த 450 ரூபாய்க்கு எடுத்து கருவாட்டுக்குன்னு தனியாக வச்சுருக்கேன். இப்போது நான் இதை வந்து கருவாட்டு போட போகிறேன். இது நல்லா ஊதிட்டு காலையில் எடுத்தேன், இவ்வளோ நேரம் ஐஸ் போடாமல் வச்சு வச்சோம். இங்கே பாருங்கள், ஊதி எல்லாம் வெளியே வந்துருச்சு, நல்லா ஊதிருச்சு. இந்த மாதிரி ஆனதான் போடுவாங்களா இல்லை நல்ல மீனை வாங்கி அப்படி கருவாடு போடுவாங்களா? நல்ல மீனை வாங்கி இப்படி தான் வைக்கணும். நம்ம கருவாடு போடணுன்ட்டு நல்லா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது வெட்டி உப்பு வச்சோம்னா அந்த கருவாடு வந்து இந்த கருவாடு டேஸ்ட்டு வராது. இது மாதிரி உள்ள மனமும் அது வராது. அதனால் இந்த கருவாட்டுக்கும் இந்த மீன் அது ஐஸ் போடாத மீனில் வந்து ஐஸ் போடக்கூடாது. அதோடய மீட்டு வந்து கூலிங்கே இருக்கக்கூடாது, கூலிங்கே இல்லாமல் இருக்க போடணும். அதுதான் நல்ல கருவாடாக இருக்கும். இப்போ அறுக்க போகிறேன் பாருங்கள். இதுக்குன்னு ஒரு கத்தி செய்யணும்ல? ஆமாம் பாருங்கள், இது எது மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ரத்தம் நிறையா வரும். இந்த மீன் ஃப்ரெஷ் இல்லை அப்படிங்கிறதுனால ரத்தம் வரலை. அந்த ரத்தம் வந்து ஊணு, அதுதான் ஊணு, அதுதான் வடிஞ்சு ஓடிடுச்சு. அது மேலே வந்த உடனே இந்த மீனில் வந்து இப்போ ரத்தம் இல்லையா, மீட்டு வந்து இந்த எல்லாம் உப்பு நல்லா உடனே பிடிச்சிரும், அப்படியே ட்ரையாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கருவாடு போடும்போது. இதான் அப்படியே அப்படியே தின்னு தின்னா வர்றதுன்னா? ஆமாம். இது அறுக்கும்போது கருவாடு மாதிரி இருக்கு. ஆமாம், அதனால தான் இப்படி ஊத வைக்கிறது. ஊர்னா தான் அந்த பதத்துக்கு வரும்னா? ஆ, நம்ம ஐஸ் போட்டோம்னா அந்த பதத்துக்கு வராது. வராதுண்ணா. இப்போ நம்ம இதை பட்டரை கருவாடு போட போகிறோம்ல? ஆமாம். கத்தி வந்து வாய்ப்பான கத்தி அமையலை, அதனால் வெட்ட சுணங்குது. பாருங்க கேஸ் பாமாமி சவுண்ட்லாம் வருது. இதை வெட்டிட்டேன். ஆனால் முக்கியமாக என்ன ஒன்றுனா, இந்த கருவாட்டில் இந்த பெரிய மீன்கள் வந்து குடல் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் குடலை வந்து நம்ம கம்பல்சரி எடுத்துடணும், எடுத்து தூர போடுறதா நல்லது. அப்படின்னா தான் அதில் புழுலாம் வராது. குடல் தான் புழு ஃபார்ம் ஆகுனா? ஆமாம், புழு ஃபார்ம் ஆகும். அதனால் குடலை நம்ம எடுத்துடணும். அவ்வளோதான், குடலை புள்ளம் எடுத்தாச்சு, உள்ளக்கு நல்லா நீட்டாக சுத்தமாக அறுத்து எடுத்தாச்சு. நம்ம அடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இந்த மீனோட பூவை எடுக்கவும் செய்யலாம், எடுக்காமலாம் வைக்கலாம். பூவுன்னா அந்த செதிலில் இருக்கிறது? ஆ ஆமாம், அதுதான் பூ. ரைட்டு, நம்மளாம் கிழிச்சாச்சு, இந்த மீன் வந்து கிழிச்சாச்சு. இப்போ தம்பி வந்து சணல் சாக்கு எடுக்க போயிருக்காப்புல, நம்ம வந்து காட்டன் துணியில் வைக்கலாம், ரெண்டாவது சணல் சாக்கில் வைக்கலாம். சணல் சாக்கில் வச்சோம்னா அந்த நீரை புள்ளம் அது சல்லுன்னு எடுத்துடும். உள்ளே மண்ணுக்குள்ள வச்சு அந்த ஊனு புள்ளம் எவ்வளோ வேகமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக எடுத்துடும். உப்பு நல்லா ஏறிடும் சதையில், அந்த உப்பு மஞ்சள் நல்லா எடுத்து மீன் கருவாடு நல்ல அழகான சூப்பரான கருவாடாக டேஸ்ட் ஆயிடும். அது மாதிரி கருவாடு கிடைக்காது. இன்றைக்கி புதன்கிழமை, இதை வந்து நம்ம வர்ற திங்கட்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை கூட எடுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம உள்ள மண்ணுக்கள் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லா நீர் புள்ளம் உருகி ஓடிடும். எடுக்கிற அன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டாயம் வீடியோ போடுறோம். இதான் இந்த ரெண்டு சாக்கையும் பழகா விட்டுட்டேன். இனிமேல் இந்த ஒரு சாக்கை விரித்து அந்த மீன் அதில் வச்சு நல்லா நம்ம வந்து உப்பு போட்டு உப்பு மஞ்சளையும் தடவி அதோட மண்ணில் பேச்சு வச்சிட வேண்டியதான்.
அஞ்சு அடினு சொல்றாங்க குழி தோண்டுறது, அஞ்சு அடி தோண்டலாம் அவசியம் கிடையாது. அந்த மீன் எல்லாம் இருக்கமா எவ்வளவு ரெண்டு அடி தோண்டினாலும் கருவடு கருவாடு ஆயிரும், அஞ்சு அடி தோண்டுங்கிற அவசியம்லாம் இல்லை. கண்ணாடி பாரு, உப்பு இவ்வளவு போதும். உப்பு வந்து கருவாட்டில் வந்து அதிகமாகலாம் உப்பு போடக்கூடாது, உப்போட மஞ்சள் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே தடவ, மஞ்சள் தான் வாசனையே கொடுக்கும். அதுக்கு தான் மஞ்சள், மஞ்சள் அதுக்கு தான் கொடுக்குறாங்களா இல்லை கிருமி நாசினியா? மஞ்சள் கொடுக்கறது எல்லாமே நல்லது மாமா. கிருமி கருவாட்டில் இந்த உப்பு மட்டும் போடுறதில்ல கிருமி கூட பத்தும், இல்லை அந்த கிருமி பத்தாது, மஞ்சள் வந்து கிருமியை விரட்டிடும். அது இல்லாம வாசனையாவும் இருக்கும். அது மாதிரி சமைக்கும் போது டேஸ்ட் அதிகமா கொடுக்கும் மஞ்சள். அந்த மஞ்சள் ஸ்மெல்லு கருவாடு ஸ்மெல் சமைக்கும் போது பழமொழி சொல்லுவாங்கல்ல, மஞ்சள் இல்லாத குழம்பு என்ன மானங்கட்ட குழம்புன்னு, அது மாதிரி தான் இது. மஞ்சள் இல்லாத கருவாடு மானங்கட்ட கருவாடு. இதான் இதாருங்க, இப்படி தொட்டு வரணும் மீட்டுக்குள்ள பிஞ்சு பிஞ்சு வருது பாத்தீங்களா, இதுதான் பதம். இந்த மாட்டில் இனிமே உப்பு போட்டு இது பண்ணிட வேண்டியதான். இனிமே அதான் பதம் என்ன, அந்த அந்த மாதிரி வரணும்ண்ணே, அந்த மாதிரி வரணும் கருவாடு. அந்த அளவுக்கு ஊத உடனே வருங்க, தொட்ட உடனே கை பதியுதா, அப்படி இருக்கணும். கருவாட்டுக்கு தான் பதவானே. ஆமாம், இப்போவே அந்த மீட்டில் கலந்து வரணும் உங்களுக்கு வாசனை தெரியுதா? ஆமாம், ஸ்மெல்லு கொஞ்சம் இதாகுது. அந்த கருவாடு இந்த மீட்டோட நம்ம பச்சை மீனில் அப்படி மஞ்சளை கலந்தோம்னா இந்த வாசனை வந்து உங்களுக்கு தெரியாது. இது வராது, ஆமாம் அந்த ஸ்மெல் வராது. ஸ்மெல்லு வந்துட்டு அந்த மீட்டோட கலந்தோடனே ஃப்ளேவர் கொடுக்குதா. கருவாட்டு கருவாடு போடுறது மேட்ரு இல்லை, அதை வந்து சரியாக பயன்படுத்தி போடணும், அதுதான் நம்ம செய்யணும். இப்போ இந்த பூ எடுக்கட்டாலும் பிரச்சனை இல்லைண்ணே? எடுக்கட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது பூ கொடுக்க முடியல, வெட்டும் போது அதை வெட்டி எடுத்துக்கலாம், தனியாக வெட்டிடுவோம். அந்த மஞ்சள் உப்பு அந்த கருவாடோட சேர்ந்தோன்னா ஃப்ளேவர் ஒரு மாதிரி இதை தான் கொடுக்குதுண்ணே. ஆனால் பேச்சு வச்சு எடுத்தோம்னா வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க சொல்கிற மாதிரி. அது பண்ண உள்ள வரைக்கும் அந்த இது இறங்கணும். ஆமாம், எப்படி உப்பு அந்த தண்ணித்தன்மை இறங்கும்போது அந்த இதோட சேர்த்து அப்படி உள்ள இதில் உள்ள நீர் நீரெல்லாம் இறங்கும் போது உப்பும் சதையில் இறங்கிடும், சதையில் உள்ள இறங்கிடும். ஓகே, நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு, எல்லாம் நீண்டாக பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம வந்து இந்த கருவாடை வந்து இப்படியே பேக்கிங் பண்ணி மண்ணுக்குள்ளே பதைக்கிறது தான் வேலை. உப்பு தானாக போட்டாச்சு போதும். பேக்கிங் தயாராகிருச்சு, எப்படி நம்ம பேக்கிங் பண்ணி உள்ளே இறக்கிடலாம் மண்ணில். கட்டணுமோ? ஆமாம், இன்னும் அப்படியே இறுக்கி கட்டிட வேண்டியதான். எவ்வளோ நாளை இறுக்கி கட்ட முடியுமோ அவ்வளோ இறுக்கி கட்டிட வேண்டியதான். அவ்வளோதான், கட்ட ஆரம்பிச்சாச்சு. இன்னும் இப்படி நம்மளால் எவ்வளோ இறுக்கி கட்ட முடியுமோ அந்தளவுக்கு இறுக்கி கட்டி கிடலாம். நம்ம கிளம்பியாச்சு, இந்த மீன் என்னமோ வந்து மண்ணில் பதிச்சு வைக்கிறது தான் வேலை. இது கடற்கரை மண்ணில் தான் புதைக்கணுன்றாங்களே, எப்படி? இல்லை அப்படிலாம் இல்லை, ஈர மண்ணில் புதைக்கலாம். இது வந்து வெயில் போட்டால் வெயிலில் காயக்கூடாது, அவ்வளோதான் கருவாடு. வெயில் காயக்கூடாது? ஆமாம், அந்த ஈரம் தான் இதுக்கு வந்து அழுத்தத்தை கொடுக்கும், அதாவது வெப்பத்தை பூமிக்குள்ள வெப்பத்தை கொடுக்கும். அந்த வெப்பம் தாங்க முடியாமல் அதோட மெயினில் உள்ள ரணம்புலாம் வெளியே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடும். கடற்கரை மண்ணில்ன்னு இல்லை, எந்த மண்ணாலும் வைக்கலாம். இப்போ நம்ம இதை எத்தனை அடிக்கு பள்ளம் தோண்ட போகிறோம்? சும்மா அந்த மீன் மூடுற அளவுக்கு இருந்தால் போதும், எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு அடி தோண்டி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். எவ்வளோ தூரம் தோண்டினாலும் அதே அளவு தான் பிடிக்கும். ஆழத்துலலாம் இப்போ மேட்டரே இல்லை, அதை மூடி வச்சு மண் இருக்குன்னா போதும், மண் வாசனை அதுக்கு இருக்கும் கொடுத்தா போதும். ஆமாம், பார்த்துக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி மீனை ஒரு வாரம் கழிச்சு தான் பார்க்க முடியும், பார்த்துக்கோங்க. அவ்வளோ கரெக்டாக வந்துருச்சு பள்ளம், இன்னும் மூடிட வேண்டிதான். அடையாளத்துக்கா? இல்லைங்க, அடையாளத்து கிடையாது. இது வந்து நாய்கள் நம்மளால தான் மோப்ப முடிக்க முடியாது, நாய்கள் இந்த வாசனை தாங்க முடியாம அழகாக மோப்ப முடிச்சு வந்து கிள்ளிடும், கிள்ளி கருவாடை பிச்சிடும். அது பிக்க கூடாங்கிற கிடையாது, இல்லை கல் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கருவாடை பேசாச்சு, இன்னமும் ஒரு வாரம் கழிச்சு வந்து எடுத்துக்கறலாம். உங்களுக்கு மேலும் கருவாட்டோட விவரங்கள்
மற்றும் கருவாடு சாப்பிட்றதுக்கு நல்ல கருவாடு, அதாவது கருவாடு இல்லாமல் நம்மள்ட்ட நல்ல கருவாடு மட்டும்தான் கிடைக்கும். இப்போ சரியில்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எப்படி கருவாடு சாப்பிடுவோமோ அது மாதிரி கருவாடு தான் நாங்கள் உங்களுக்கும் தருவோம், சரியா? அதனால் உங்களுக்கு கருவாடு வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணலாம்.